இப்போ எப்படி மாரிதாச சொல்கிறார்ல அவர் கொல்லிக்கு உண்மையாக இருக்கார் பண்ணுறாரு, அதே மாதிரி காடு வெட்டி குருவை பற்றி என்னையான்னு கேட்டால் காடு வெட்டி குரு அவர் அப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறது, அவர் அப்படி தான் பேசுவார், அதில் உன் கருத்து என்ன சொல்லு அதான் பிரச்சனை. ரங்கராஜ் ஆபத்தானவரா? ஆபத்தானவர். மாரிதாஸ் ஆபத்தானவரா? ஆபத்தானவர். எச்சிராஜா ஆபத்தானவரா? ஆபத்தானவர். இவங்க எல்லாரையும் விட ஆபத்தானவர் யாருன்னு கேட்டால் சீமான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இருங்க ஏன் சொல்கிறேன்னா, இடைமறிக்காது. விவசாயிகளை லீவு படுத்துவது, கிறிஸ்தவர்களை லீவு படுத்துவது, இஸ்லாமியர்களை லீவு படுத்துவது, பேசுகிற தமிழ் தேசியத்தையும், நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தமிழ் தேசியத்தை லீவு படுத்துகிறான், அத்தனை பேரும் லீவு படுத்துகிறான். இது ஒரு கொள்கை, இந்த கொள்கை அவருக்கு அப்பா அம்மாவா, அந்த அப்பா அம்மாவை செருபாடி போகிறாங்க. ஆர்எஸ்எஸ் சீமான் கட்சி ரெண்டு ஒன்று தான். இப்படி நீங்கள் அவர் அந்த பக்கம் தள்ளாதீங்க. நான் ஏங்க தள்ளுனா, அவர் அங்கே தாங்க இருக்கார், நீங்கள் தாங்க இந்த பக்கம் இழுக்கான்னு பார்க்குறீங்க. நாங்களாம் தள்ளலை. அந்த மூதேவி ஏற்கனவே அங்கே போய் நீ சொல்கிற மாதிரியே பிரபாகரன் நினச்சிருந்தா, இல்லை சிங்களை வந்து அவன் தாய் தந்தைக்கு உண்மையாக இருக்கிறான், அவன் கொள்கை அதுதான், அவன் கற்பழிக்க தான் செய்வான், அவன் தமிழில் அடிக்க தான் செய்வான், நம்ம பேசாமல் போவோம் அப்படின்னு விட்டார தலைவர். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டெர்லைட்டில் வந்து 13 சுட்டு கொண்டாங்க. இதை கண்டித்து நாடு முழுக்க எல்லாரையும் போராடணும். அதான் அந்த பைத்தியக்காரன் ஆதரிச்சு தான் பேசுகிறான். அதை சீமான் ஏற்றுக்கிறாரா? நீ எல்லாம் என்ன அரசியல் பண்ணுற, என்னில் கருத்து சொல்கிறான். உன் கட்சியோட சின்ன விவசாயி, அவன் விவசாயிகள் என்ன சொல்லியிருக்கான், விவசாயிகள் வந்து விவசாய நிலையில் கற்பழிக்கிறான்னு பேசியிருக்கிறான். இதை நீ ஏற்றுக்கிறியா? நீ முதல்ல நாங்கள்லாம் இப்படியே கரு சுதந்திரத்துக்கு போட, நாங்கள்லாம் எங்கே போகிறது தம்பி மாரியாசன், நானும் எங்கே போகிறது அப்படின்னா அப்பட்டமாக தெரியுது. இதனால தான் வந்து அரசங்கி சீமான் வந்து அரசங்கி அப்படின்னு சொல்லி இவருடைய கைதியை கண்டிக்கிறாங்க அவங்க. இதை அதான் சொல்கிறேன், சீமான் போன்ற அரசங்கின்னு சொல்லுங்கள், தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லாதீங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். வணக்கம். ஒரு 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பெரும் பேசும்பலாக இருக்கிறனாக்க, பிபின் ராவத்தோட மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது, பேசாமல் கடக்க முடியாது. ஏன்னா முப்படைகளும் தளபதி ஒரு இந்திய திருநாட்டில் சட்டப்படி நம்ம ஒரு பிரஜையாக இருக்கிறதுனால அதை கடந்து போக முடியாது. அந்த சோகம் எல்லோரு மனதிலும் அப்பியிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கார். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார் என்ற விவரமும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். காஷ்மீராக மாறுகிறது தமிழ்நாடு, பிரிவினைவாதிகள் ஊக்கம் பெறுகிறது திமுக, அதனால் இதில் ஒரு சதி இருக்குமோங்கிற மாதிரியான தொடர்புபடுத்தி ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கைனால கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல பிபின் ராவத்தோட மரணத்தை இந்த கைதை நீ எழுதி பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் முப்படை தளபதி ஒரு கொடூரமான மரணம் நிகழ்ந்திருக்குது. முதல்ல நமக்கு அதை ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய வருத்தம், இறப்பை நாம் வந்து ஆதரிக்க முடியாது, எந்த ஒரு உயிரின் இறப்பையும் நான் ஆதரிக்க முடியாது. அந்த அடிப்படையிலையும் நாட்டின் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க, அந்த அடிப்படையிலும் நாம் நம்முடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். அந்த சம்பவம் நடக்குது, நடந்த பின்னால் மாரிதாஸ் அப்படி ஒரு பதிவு போடுறாரு, காஷ்மீரா மாறுதா அப்படின்னு சொல்கிறது, திமுகவுக்கு தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்கிறது. இவர் சொல்லிகிட்ருக்க நேரங்கள்லேயே என்ன நடக்குதுன்னா, உடனடியாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போயிடுறாரு, போகிறாரு, வீர வணக்கம் செலுத்துகிறாரு. இதெல்லாம் அங்கே நடக்குது. ஒரு பக்கம் இவங்க திமுக அரசை MK ஸ்டாலின் அவர்களை தேச துரோகி அப்படிங்கிற அளவு கட்டமைச்சிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அவர் விபத்தில் இறந்த முப்படை தளபதிகளோடு அவங்கள போய் அந்த இடத்துக்கு போகிறாரு, வீர வணக்கம் செலுத்திட்டுருக்காரு. அது நம்ம செய்தியில் அறிஞ்சிக்க முடியும். ஆனால் பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. Hராஜா இருக்கார், இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கார், வானதி சீனிவாசன் இருக்காங்க, நிறைய இப்போ தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்க மாநிலத்தில் இருக்காங்க. நீங்கள் அங்கிருந்து மோடி அவரால் வர முடியலனா கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் யாராவது அங்கே போயிருக்கலாம், போனாங்களாம் கேட்டால் உடனடியாக போகலை. ஆனால் உடனடியாக போனது தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இவங்க யாரை தேச விரோதி அப்படின்னு சித்தரிக்க பார்க்குறாங்களோ, அந்த தேச விரோதியை சித்தரிக்க பார்க்குற MK ஸ்டாலின் அவர்கள் தான் அங்கே போயிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆளுநர்னு ஒரு ஆள் இங்கே நியமிச்சிருக்கிறாங்க, அந்த ஆளுநர் கூட போகலை, பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஆளுநர் கூட போகலை, ஆனால் முதலமைச்சர் போயிருக்கார். அவர் ஏதோ கோவிலில் போய் கும்பிட்டு இருந்தார், நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம், மாரிதாஸ் பிரச்சனைக்கு வருவோம். மாரிதாஸை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், அவர் பேசுகிறது அத்தனையும் பொய் தான் அப்படின்னு பல முறை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இந்த மாரிதாஸ் என்கிற நபர் அப்பட்டமான பாஜகக்காரர், ஒரு சங்கி, ஒரு முழு சங்கி. ஆனால் இவர் எப்படி நீங்கள் வெறும் யூடியூபர்னு போடுறீங்க?
பாஜகவை சேர்ந்த அவர் எந்த ஊர்லயும் சட்டப்படி வந்தோ அல்லது உறுப்பினர் பிஜேபி உறுப்பினர் கிடையாது, எந்த உறுப்பினரும் இல்லை, எந்த உறுப்பினரும் இல்லாத மாரிதாஸோட வீட்டுக்கு காவல்துறை வந்த உடனே மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எப்படி வர்றீங்க நீங்கள், மதுரையில் எதுக்கு சாலை மறியல் பண்ணீங்க, ரோடை மறிக்கிறாங்க, புதூரில் வந்து அவர் ஸ்டேஷன் கூப்பிட்டு வராங்க, காவல் நிலையத்தை கூப்பிட்டு வராங்க, நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், லைவில் பார்த்துட்ருக்கிறேன், அந்த சாலையை மறிக்கிறாங்க, 200-300 வர்றாங்க, பாஜக கட்சி சாராத ஒரு நபருக்காக எதுக்காக 300 சாலை மறியல் பண்ணுறீங்க, இப்போ பாஜகவோட தலைவராக இருக்க சரவணன் எதுக்கு வந்தார், அண்ணாமலை எதுக்கு உடனே அறிக்கை விடுறாரு, எச்ராஜ் எதுக்கு உடனே பொங்குறாரு, எதுக்காக பாஜக சேர்ந்தவரெலாம் இது வந்து அநீதி அநீதினு குதிக்கிறீங்க, நீ என்ன செய்யணும்னா உங்கள் கட்சி சேர்ந்தவர் இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஓகேப்பா அவர் கண்டனம் தெரிவிக்கலாம், இது கைது தப்புன்னு சொல்லலாம், ஆனால் நீ சாலை மறியல் செய்கிறீங்கல்ல, சாலை மறியல் யாருக்காக செய்வாங்க, உங்கள் கட்சிக்காரன் தானே அர்த்தம், அப்போ இந்த மீடியா கண்ட முதல்ல நேர்மை இல்லைன்னு சொல்கிறேன், வெறும் யூடியூப்பர்னு போடக்கூடாது, இனிமேல் அப்படி போடாதீங்க, அப்படி யூடியூப்பர் மாரியாசன் போட்டிங்கன்னா உடனே நேர்மை இல்லைன்னு அர்த்தம், அல்லது நீங்கள் பாஜகங்கள்ட்ட பாஜகவில் இயக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது, மாரிதாஸுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது, பிஜேபியோட ஐடி விங் இருக்குது, மிகப்பெரிய ஃபண்டு வருது, அது எனக்கு நல்லா தெரியும், நம்ம அதை பல முறை நான் ஆதாரத்தோடு நான் பேசியிருக்கேன், மாரிதாஸ் எங்கேருந்து ஃபண்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோடு பேசியிருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் தான் பின்னால்ந்து இயக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம், அவரோட வீடியோக்குள்ளே ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது, இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் உங்கள் சேனலில் கொடுப்பேன், இல்லை வேறு 2-3 சேனலில் என்கிட்ட நேர்காணல் எடுப்பாங்க, நான் அவங்ககிட்ட பேசுவேன், இல்லை நான் கருஞ்சட்டைப்படின்னு ஒரு சேனல் நடத்தினேன், அதை முடக்கிட்டாங்க, இப்போ கருஞ்சட்டைப்படி 2.1 புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், அதில் இயங்கிட்டிருக்கேன், இவ்வளோ தான், ஆனால் இதை என்னால் பெருசாக ப்ரொமோட்லாம் பண்ணி கொண்டு போக முடியாது, என்னோடய மற்ற வேலைகளில் இது ஒரு வேலை, அப்படியே நான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், இன்னொரு சேனல் நேற்று கூட ஒரு சேனலில் லிபர்ட்டி தமிழில் கொடுத்துருக்குறேன், என்ன மற்ற சேனல் கூப்பிடுவாங்க போய் பேசுகிறில்ல, என்றைக்காவது இந்த மாரிதாஸ் வந்து இப்படி ஒரு விவாதத்துக்கு வந்திருக்காரா, யூடியூப்பில் வர வேணாம், நீங்கள் தொலைக்காட்சி வேதங்கள் போயிருக்கீங்களா, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், இல்லை இங்கே இருக்க ஊடகங்கள் நேர்மையானது இல்லை, நான் போக மாட்டேன், மாரிதாஸ் யார், இதுக்கு முன்னால் எங்கே இருந்தார், எங்கேருந்து வந்தார், எல்லாம் அத்துப்படி நமக்கு எல்லா விவரமும் நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, நான் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருக்கேன், மகாராஷ்டிராவில் 2 சாதுக்கள் கொலை செய்யப்படுறாங்க, இது விரிவாக தான் பேசணும், 2 சாதுக்கள் கொலை செய்யப்படுறாங்க, அங்கே என்ன நடந்திருக்குன்னா, நடந்த சம்பவத்தை பிறகு சொல்கிறேன், இந்த மாரிதாஸ் வந்து ஒரு ஒயிட் போர்டை வச்சுக்கிட்டார், பார்த்தீங்களா இந்துக்களுக்கு நீதியே இல்லை, 2 சாதுக்கள்லாம் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அந்த சாதுக்களை வந்து அடித்தே கொண்டிருக்காங்க, இந்த கொலைக்கு பின்னால் கிறிஸ்தவ மிஷினரி இருக்குது, அந்த பகுதியில் நிறைய இஸ்லாமியர் வசிக்கிறதா சொல்கிறாங்க, கம்யூனிஸ்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க, இவங்க தான் காரணம் அப்படின்னு பச்சை பொய் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வீடியோ வைரல் ஆகுது, அதையே எச்ராஜா மாரியாஸ் போட்டிருக்க வீடியோ எடுத்து எச்ராஜா ஷேர் பண்ணுற, ராமா நீ பார்த்தீங்களா 2 சாதுக்கள் கொலை பண்ணிட்டாங்க, இந்துக்கள் வாழவே முடியாதா, சாதுக்கள் வாழவே முடியாதா, ஐயோ அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் இல்லையா, அப்படி இப்படின்னு வளர ஆரம்பித்தார், நிறைய இந்துத்தவர்களும் பேச ஆரம்பித்தாங்க, இது ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த 2 சாதுக்களையும் இஸ்லாமியர்கள் கொல்லலை, கிறிஸ்தவர்கள் கொல்லலை, கம்யூனிஸ்டர்கள் கொல்லலை, 2 சாதுக்களையும் அடித்து கொன்றது அங்கே இருக்கக்கூடிய சக இந்துக்கள், என்ன நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவுக்கு போகும்போது அந்த 2 சாதுக்களும் அவங்களுடைய குருநாதர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அவங்க அந்த சாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க, அந்த சம்பவம் நடந்த பகுதியில் நிறைய தொடர்ச்சியாக குழந்தைகள் காணாமல் போகுது, குழந்தைகள் யாரோ கடத்திட்டு போகிறாங்க, அந்த சம்பவத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது, அந்த போலீஸ் செக் போஸ்ட்டில் இந்த சாமியாரில் நிறுத்துகிறாங்க, என்ன இதுன்னு கேட்கும்போது அவங்க இறங்கி வந்து பதில் சொல்கிறாங்க, இதை பார்த்த ஊர் மக்கள் இவங்க சாதுக்களாக இருக்காங்க, அந்த தோற்றத்தெல்லாம் பார்த்துட்டு காவி உடையெல்லாம் பார்த்துட்டு இவன் குழந்தை தூக்குற சாமியாரான்னு திருதுன்னு வந்து எல்லோரும் அடிக்கிறாங்க, இதுதான் நடக்குது, போலீஸாலையை தடுத்துக்கு தமிழ், 112 பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, அதில் ஒரு பேர் கூட இஸ்லாமியர் பேர் இல்லை, அதில் ஒரு பேரோட கிறிஸ்தவர் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, இப்போ நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் இப்போ நீங்கள் கூகுளில் போய் தெரியுங்கன்னா இதுக்காக அந்த பொய்யே பேசுகிறாங்க, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இப்படி பேசலாமா, சரி ரைட்டு நீ சொல்ல முடிஞ்சு முடியும், இந்த மாதிரியான ஒரு அவதூறு அவதூறுனே அது அவதூறுன்னு உறுதியாகிடுச்சு, நாங்களும் அதை அறிகள் வச்சுங்களேன், அப்போ ஓகே இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அப்போ சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள், சீமான் போன்ற அரசங்கிகள் சொல்லுங்க தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லுங்க, இவருடைய கைதியை கண்டிக்கிறாங்க அவங்க, இதை அதான் சொல்கிறேன், சீமான் போன்ற அரசங்கின்னு சொல்லுங்க தமிழ் தேசியவாதிகள் சொல்லாதீங்கன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்னங்க தமிழ் தேசிய தமிழ் தேசியவாதன்னு பேசுகிறேன், அவர் பேசுவது சங்கி தேசியம் சரிங்களா, அவர் யார் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்னு நீங்கள் லிஸ்ட் நான் தர்றேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கே டி ராகவன் அப்படின்னு பாஜக தலைவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூஜையரில் சாமி படம் இருக்குது, சாமி படத்துக்குலாம் பெப்பர் பேன் கால் நீட்டிக்கிட்டு அவர் என்ன செஞ்சார் நமக்கு தெரியும், இதை எல்லாருமே கண்டித்தோம், ஏன் கண்டித்தோம்,
நீ உன் வீட்டில் இப்படி செஞ்சேனா அதை கண்டிக்கல. பூஜை அறைன்றது இந்துக்களுக்கு புனிதமானது, நீ இந்துக்களுக்கான போராளின்னு சொல்கிற, அவரை அதே இடத்துல வச்சு இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம். உடனே சீமான் வந்துட்டார், அது பே உலகத்தில் யாருமா அதை வந்து செஞ்சுட்டாங்க. இவன் எதை வச்சு அட்டன் செய்கிறான், கையில் வேலை வச்சு சுற்றினானே, இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டான், இழிவுபடுத்தானே சுற்றினான், அரசியல் பண்ணுறான். இன்னைக்கு மாரிதாசு கைது செய்யப்பட்டா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவர் கருத்து சுந்தரத்துக்கு எதிரானது எது முதல்ல கைது? நாங்கள் என்னவே முதல்ல கேட்குறாங்கல்ல, நாங்கன்னு அவர் நல்லா தான் இத்தனை நாள் சீமானும் ஆர்எஸ்எஸும் ஒன்னியான்னு சொன்னார், எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க, அப்போல்லாம் சொல்லாதீங்க எங்கள் அண்ணன். இப்போ அவரே ஒத்துக்கிறாப்புல, நாங்கள்லாம் இப்படியே கருத்து சுதந்திரத்துக்கு வரை போட நாங்கள்லாம் எங்கே போகிறது, தம்பி மாரிதாசன் நானும் எங்கே போகிறது அப்படின்னா அப்பட்டமாக தெரியுது. இதனால நான் வந்து அரசங்கி சீமான் வந்து அரசங்கி அப்படின்னு சொன்னேன், மாரிதாஸ் முழுசங்கி இது வந்து ஒரு அரசங்கி, வேறு ஒன்றுமே இல்லை. என்னால் கருத்து சுந்தரம் உன் கட்சியோட சின்ன விவசாயி, அவன் விவசாயிகள் என்ன சொல்லியிருக்கான், விவசாயிகள் வந்து விவசாயிகள் கற்பழிக்கிறான்னு பேசியிருக்கிறான், அதை நீ ஏற்றுக்கிறியா நீ முதல்ல? இல்லைங்க, அவர் என்ன சொன்னார்னா முக்கியமாக நல்லா கவனிங்க, அவர் தவிர்த்து போயிட முடியாது. ஒரு தாய் தந்தை மீல சொந்த மைய அன்பாக இருக்குது அவர் தவிர, அவர் மாரிதாசன் வந்து அவர் கொண்ட குழு உறுதியாக இருக்கார், அது என்ன அது ஏன் அது தவறு இல்லையன்றார்ல? அது அது பேசுகிற ஒரு கொள்கையா, விவசாயிகள் விவசாய நிலங்களை கற்பழிக்கிறாங்கன்னு சொல்கிறது, இஸ்லாமியர்கள் தான் இங்கே கொரோனாவை பரப்புனாங்கன்னு சொல்கிறது, இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் வந்து தேச விரோதிகள்னு பொய்யான விஷயத்தை கட்டமைக்கிறது, வெட்டு வெளிச்சாலை வந்து எங்களுக்கு வேணும் அது அவசியம் அப்படிங்கிறது, நியூட்ரன் திட்டம் அவசியம் அப்படிங்கிறது, இது எல்லாம் எதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஆகாதோ எதெல்லாம் இந்த மக்களை பிரிக்குமோ அது எல்லாத்தையும் அந்த பைத்தியக்கார மாதிரி வந்து ஆதரிக்கிறான். நீ அதை போய் வந்து அது அவங்களோட நம்பிக்கை, அது வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரினா, எது அப்பா அம்மா மாதிரி, போய் பேசுறது அப்பா அம்மா மாதிரியா? இல்லை என்னங்க அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கவே கூடாதுன்னு? என்னங்க மண்ணாங்கட்டி கொள்கை, என்னங்க உங்கள் கொள்கை? ஒன்றும் இல்லைங்க, ஸ்டெர்லைட்டில் வந்து 13 சுட்டு கொண்டாங்க, இதை கண்டித்து நாடு முழுக்க எல்லாரையும் போராடணும், அதான் அந்த பைத்தியக்காரன் ஆதரிச்சு தான் பேசுகிறான், அதை சீமான் ஏற்றுக்கிறாரா? நீ எல்லாம் என்ன அரசியல் பண்ணுற, என் வெக்கங்கட்ட அரசியல், இன்றைக்கி சிங்களம் என்ன சொல்கிறான், தமிழர்களையும் சுட்டு கொண்டதை நியாயப்படுத்துகிறான், இங்கே தமிழன் வாழக்கூடாதுன்னு சொல்கிறான், நீ சொன்னபடி அங்கே தமிழர்கள் தமிழ் பெண்களை கற்பழித்தது சரின்னு தான் சொல்கிறான், அதெல்லாம் நீ ஏற்றுக்கிறியா? அப்புறம் இதுக்கு நீ இலங்கை எடுத்து அரசியல் பண்ணுற, எதுக்கு சிங்களம் எடுத்து பேசுகிற, நீ மேடைக்கு மேலே பேசுகிற, இந்த அநீதியெல்லாம் எதிர்த்தானே தலைவர் பிரபாகரன் வந்து படை கட்டினார், விடுதலை இப்படி ஆரம்பித்தார், இல்லை இல்லை சிங்களவனுக்கு வந்து அவன் தாய் தகப்பன் உண்மையாக இருக்கா அப்படின்னு பேசாமல் தலைவர் போயிட்டாரா? முதல்ல அவன் தலைவர் சொல்கிறதுக்கு யோகியம் இருக்குதா? நீ சொல்கிற மாதிரி பிரபாகரன் நினச்சிருந்தா, இல்லை இல்லை சிங்களவன் வந்து அவன் தாய் தந்தைக்கு உண்மையாக இருக்கிறான், அவன் கொள்கை அதுதான், அவன் கற்பழிக்க தான் செய்வான், அவன் தமிழில் அடிக்க தான் செய்வான், நம்ம பேசாமல் போவோம் அப்படின்னு விட்டார் தலைவர், திருப்பி அடிக்கலையா, படை கட்டலையா, போரிடலையா, நிலங்களை கைப்பற்றலையா, அதை வச்சு தான் நீ அரசியல் பண்ணுற, அப்போ நீ என்ன முதல்ல பிரபாகரனை உள்வாங்கின, பிரபாகரனை தொம்பி அப்படிங்கிற 10 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு, இல்லை அக்கா மாரிதாசன் ஆதரிக்கவே கூடாதுண்ணா, ஒரு ஒரு எதிராளி யாரை ஆதரிக்கிறீங்கன்றதாங்க விஷயம். நான் என்ன சொன்னேன், மாரிதாஸ் வந்து உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், மாரிதாஸ் நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்படுறோம், அதில் நமக்கு மாற்றம் கிடையாது, ஆனால் மாரிதாஸ் வந்து கக்கதெல்லாம் விஷம், அவங்க நச்சு கிருமி, இந்த சமூகத்தை வந்து பால்படுத்த சீரழிக்க வந்து நச்சுக்கிருமி. இன்னைக்கு சில பேர் தெரியுதான் சங்கி அரசங்கிய தெரியுதானா, அதில் முக்கியமான காரணம் இந்த மாரிதாஸ் தான் அவங்க மாறுறதுக்கு. இதெல்லாம் ஏற்றுக்கிறியா? அப்படி என்ன அரசியல் சும்மா என்னத்தையாவது உளரக்கூடாது? இல்லைங்க, அதே கருத்தில் இன்னொன்று கவனிங்க, என்ன சொன்னாங்கனாக்கா திமுக அரசு இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு காஷ்மீர் மாதிரி மாறும்னு அவரை கேள்வி இருக்கும்போது சீமான் என்ன சொல்கிறாங்கனாக்கா அப்படி பேசுனா அது தவறுன்னு சொல்கிறாரு, அதையும் நீ புரிஞ்சுக்குங்க. அப்படி பேசியிருந்தா அது தவறு, சரி திமுகவை அப்படி பேசியிருந்தாலும் தவறு, அப்போ என்ன செய்யலாம், அப்படி பேசுனதுக்கு என்ன செய்யலாம், தவறு தானே, தவறுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்ல, அப்போ சிறைக்கு போட்டு உனக்கே நோவுது, என்ன பிரச்சனைனா சாட்டை திரும்பி உள்ளே வச்சாங்கல்ல. இன்னொரு விஷயத்தை என்ன பதிவு பண்ணுறாருனாக்கா சாமின், அதாவது இந்த அரசு வந்து ஒடுக்குமுறையை கையாளுது, சாட்டை திரும்ப உள்ளே வரும்போது அவர் எடுக்கப்பட்ட பாடு நான் அறிவேன், அதுபோல தான் மாரிதாசுக்கும் நிகழும் அப்படின்றாரு. நான் அதான் சொல்கிறேன், மாரிதாசும் உள்ளே எடுக்கட்டும், சாட்டை திரும்ப உள்ளே எடுக்கட்டும், ரெண்டுமே அயோக்கிய பயில் தான், இவன் அவனோட பெரிய யோக்கியனா, ரெண்டு பேரும் ஒல்ல மாதிரி பயில் தான், சாட்டை துரைமுருகனும் ஒரே மாதிரி தான், மாரிதாசுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குது? ஆர்எஸ்எஸ் திரும்ப ஒரு ஆர்எஸ்எஸ் சீமான் கட்சி ரெண்டு ஒன்று தான். இப்படி நீங்கள் அவரை அந்த பக்கம் தள்ளாதீங்க. நான் எங்க தள்ளுனா, அவர் அங்கே தாங்க இருக்கார், நீங்கள் தாங்க இந்த பக்கம் இழுக்கான்னு பார்க்குறீங்க, நாங்களாம் தள்ளலை, அந்த மூதேவி ஏற்கனவே அங்கே போயிடுச்சு, முதல்ல புரிஞ்சுக்குங்க, அந்தாலும் இங்கே ஏற்கனவே அங்கே போயிட்டார், அவங்கள யார் போய் நீங்கள் போங்க போங்கலாம் தள்ளலை. நான் என்றைக்காவது உங்கள் சேனலில் பேசியிருக்கிறேன், பல முறை பேசியிருக்கேன், இல்லை மேடைகளில் பேசுகிறேன், ஏன் சேனலில் பேசுகிறேன், ஏதாவது ஒரு இடத்துல நடக்காத சம்பவத்தை அல்லது நடந்ததை திருச்சிங்க நான் பேசியிருக்கேன், நான் நிச்சயம் பேசியிருக்க மாட்டேன். ஆர்எஸ்எஸ்காரர்கள் தவறே செஞ்சிருந்தாலும்
அந்த தவறு மட்டும் தான் சொல்லுவேன் ஒழிய அதை திருச்சு 10-15 மாதிரி தான் சொல்ல மாட்டேன். ஆர்எஸ்எஸ்காரன் அடித்தானா அடித்தானு சொல்லுவேன், இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் குத்துனா கொலை செஞ்சா அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? பல சம்பவங்களில் இஸ்லாமியர்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பூரா இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க, கிறிஸ்தவர் தான் செஞ்சாங்க. இவர் சொல்கிறார்ல, நான் வந்து இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் நான் பயங்கரமாக பேசுவேன் அப்படின்லாம் சொல்கிறார்ல, அவன் பேசியிருக்கார்ல, நினைக்கா கண்டிச்சிருக்கியா? விவசாயிகளை இழிவுபடுத்துவது, கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்துவது, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துவது, பேசுகிற தமிழ் தேசியத்தையும், நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துகிறான், அத்தனை பேரும் இழிவுபடுத்துகிறான். இது ஒரு கொள்கை, இந்த கொள்கை அவருக்கு அப்பா அம்மாவா, அந்த அப்பா அம்மாவை செருப்பாக அடிப்பாங்க. அப்படிதான் சொல்லுவான். ஏங்க நான் சொல்லலை, எனக்கு நான் இஸ்லாமியரோடு மாறுபடுவேன், கடவுள் மறுப்பில் மாறுபடுறேன், கிறிஸ்தவரோடு மாறுபடுறேன், கடவுள் மறுப்பு மாறுபடுறேன், இந்துக்குன்னு சொல்கிற மக்களோடையும் கடவுள் மறுப்பில் நான் மாறுபடுறேன், சாதிய முரண்பாடாக நான் மாறுபடுறேன், அது வேறு. ஆனால் அவங்க பாதிக்கப்படும் போது அவங்க பக்கத்தில் நான் போராடுவேன். இவங்களுக்கு எதிராக பேசுகிறது தான் கொள்கை. அப்போ அந்த கொள்கையை அடிப்போம், விரட்டுவோம். நான் அடிப்புன்னு சொல்கிறது நான் அடிப்பேன்னு சொன்னது கட்டையை வச்சு அடிப்பேன், கத்தியை வச்சு அடிப்பேன் அப்படி சொல்லலை, கருத்து எழுதியே அடித்து விரட்டும்னு சொல்ல வர்றேன். அப்புறம் அதுக்கு வேறு வந்து எங்களை மாரிதாசை அடிப்பேன் சொல்லிட்டார் மணிகண்டு அப்படின்னு கிளம்பிடுவாங்க. வார்த்தையோட உபயோகிக்க தப்பு இல்லை, நானே சொல்லி இதெல்லாம் சீமான தெரியாதான்றேன், அவருக்கு நான் சொல்லி ஒன்றும் அவருக்கு. ஏங்க சீமானுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. பூவாவுக்கு எங்கே போவார் அண்ணன் பிழைப்பது? அப்புறம் வேற என்ன சொல்கிறது? வேற எப்படி அப்படி தான் சொல்லணும், வேற எப்படி சொல்லுவீங்க? அவர் தாங்க விவசாயத்துக்கு ஆதரவாக பேசுனாரு, இட்டுவெளி சாலைக்கு எதிராக பேசுனாரு, செல்லிட்டுக்கு ஆதரவாக பேசுனாரு, இதெல்லாம் அவர் செய்து முடியும், இதெல்லாம் ஆதரவாக பேசுனீங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து அவன் இழிவுபடுத்தினால அவனை எடுத்தீங்களா? ஏ திமுக ஆட்சியே, ஏ அந்த ஆட்சியே, இந்த ஆட்சின்னு பேசின இல்லை, இந்த திட்டங்களை எல்லாம் அவன் கொச்சைப்படுத்தினால அதை நீ பேசுனீங்க, அதை எடுத்தியா? எனக்கு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், இன்றைக்கி மாரிதாஸ் கைது செய்யப்பட்டது கண்டனம் தெரிவிக்கிற ஆள், மாரிதாஸ் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களை இழிவுபடுத்தும் போது, கொச்சைப்படுத்தும் போது, தமிழர்களுக்கு எதிரான திட்டங்களை ஆதரிக்கும் போது எங்கே போயிருந்தீங்க? அதான் கேள்வி. வாயில் சுழுக்கா அதுக்காக அரசங்கின்னு சொல்கிறது சரியான்றேன், முழுசங்கின்னு சொல்லலாம், நான் அரசங்கின்னு சொல்லிட்டேன், ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ரங்கராஜ் ஆபத்தானவரா? ஆபத்தானவர். மாரிதாஸ் ஆபத்தானவரா? ஆபத்தானவர். எச்சராஜா ஆபத்தானவரா? ஆபத்தானவர். இவங்க எல்லாரையும் விட ஆபத்தானவர் யாருன்னு கேட்டால் சீமான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இருங்க, ஏன் சொல்கிறேன்னா இடைமறிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த நீங்கள் சொல்கிற ரங்கராஜோ, மாரிதாஸோ, எச்சரா இவங்கெல்லாம் யாருமே தமிழ் தேசியம் பேச போகிறது கிடையாது, இவங்க இந்து தேசியம் மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த சீமான் இந்த பக்கம் தமிழ் தேசியவாதின்னு தன்னை சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் இந்து தேசியம் பேசுகிறார், சேம் சை கோல்னு சொல்லுவாங்களே அதை பண்ணுறார். இதுதான் ஆபத்துன்னு சொல்கிறேன். ஒன்று நீ தமிழ் தேசியவாதியே இரு, இல்லைன்னா சங்கிய மாதிரி ஓடி போயிருங்க. தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுடாத ரூமில் பூஜையில் பூஜையில் பூஜை செய்கிறான்னு சொல்லி அதே ஆதரிக்கிறது, இந்த பக்கம் மாரிதாஸ் என் தம்பி அப்படிங்கிறது அயோக்கியத்தனம். யோக்கியம் இருக்கா? சூர்யாவை கேட்டால் சூர்யா என் தம்பிப்பா அப்படிங்கிறது. இந்த பக்கம் காடுவெட்டி குரு யாருன்னு கேட்டால் காடுவெட்டி குரு எங்கள் அண்ணன், அவர் வந்து அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எப்படி மாரிதாஸ் சொல்கிறார்ல, அவர் கொள்ளிக்கு உண்மையாக இருக்கார்ப்பான்னு சொல்கிறார், அதே மாதிரி காடுவெட்டி குருவை பற்றி என்னையான்னு கேட்டால் காடுவெட்டி குரு அவர் அப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறது. அவர் அப்படி தான் பேசுவார், அதில் உன் கருத்து என்ன சொல்லு, அதான் பிரச்சனை. மாரிதாஸ் அப்படி தான் பேசுவார், காடுவெட்டி குரு அப்படி தான் பேசுவார், அதில் உன் கருத்து என்ன? அவங்கள எதிர்க்கிறியா ஆதரிக்கிறியா? சேர்த்துக்குவா நீ, நீ ஆதரிக்கிற. நான் இறுதியாக இதான் சொல்ல வர்றேன், நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு மிகையாக தெரியலாம், என்னடா அவர் ஒவ்வொரு முறையும் இப்படியே சொல்கிறாருன்னு. நான் அட்டிச்சு சொல்கிறேன், மிக ஆபத்தான நபர் இவங்க எல்லாரையும் விட, இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்வா இவங்க இந்த சக்தியில விட ஆபத்தான நபர் யாருன்னா சீமான் தான். தமிழ்நாட்டில் ஒரு நான் சொன்னேன்ல கிருமின்னு சொன்னேன், மாரியாசை அந்த எப்படி மாரியாசை எப்படி கிருமி நச்சு கிருமியோ அதுக்கு இணையான கிருமி தான் இந்த சீமான். இதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கட்டாலும் இன்னும் சில காலங்களில் புரிஞ்சுக்கி, நாங்களாம் எப்போ புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப தாமதமாக புரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் எங்களைப் போலவே சில காலங்களிச்சு புரிஞ்சுப்பீங்க, இதுதான் நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகே, உங்கள் கருத்தில் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருக்கீங்க, மக்கள் மரவிக்கு அப்படி விடுறது ரொம்ப நன்றி சார். நன்றி.